பொது சமூகத்தை பார்த்தா கதற சங்கி, இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்கிற சங்கிங்க வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கு. இன்னொரு பக்கம் பேசின அத்தனை பேரும் வாய்க்கொழுப்பு வடிய வடிய தடித்தளத்தோடு பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற காவி கும்பல், தமிழ்நாடு கெட்டு போச்சு, தமிழ்நாடு போதை மருந்து கடுமையாச்சு, தமிழ்நாடு அப்படி வச்சு அடிச்சு சரி பண்ணி காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. தனி படை அமைச்சு சங்கில மிதிச்சு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்த பறிமுதல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு தமிழ்நாடு அரசு. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து டூ வீலர்ல பயணம் பண்ற பொண்ணை எட்டு பாஜக கார சேர்ந்து ரேப் பண்ணிட்டு எடுக்கணும்னு போறான். குறைந்தபட்ச வருத்தத்தை கூட தெரிவிக்க துப்பில்லாத நீங்க எல்லாம் அரசியல் இருக்க தகுதியானவங்களா? என்ன இருக்கு உங்கள்ட்ட எல்லாம் பெண்ணுன்ற விசாரிக்கிறதுக்கும் பெண்களுக்கு சார்பா உங்கள்ட்ட கேள்வி வைக்கிறதுக்கு என்ன இருக்கு? வெஸ்ட் பெங்கால் நடந்த சந்தேஷ் காலியோடைய அந்த ரேப்பை பத்தி பேசுறாங்க, கட்டாயம் பேசுங்க. இங்க இருந்து அத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு பேச தெரிஞ்ச அக்கா வானதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிற வீடு எரிஞ்சிட்டுக்கே பேச தெரியலையா? கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லையா உங்களுக்கு? இல்ல இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? 285 ஒயின் ஷாப்பும் 60 பாரும் இருந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? ஆயிரக்கணக்கான பார்களும் ஒயின் ஷாப்புகளும் இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு ஒயின் ஷாப்பை திறந்துருக்கானுங்க. அதுல என்ன தெரியுமா, இன்னொரு புது வகையான பாரை இப்ப பிஜேபி திறந்து வச்சிருக்கு, டாப் அப் பார்கள் அப்படின்னு. இந்த டாப் அப் பார்கள்னா என்ன அப்படின்னா, 2900 ரூபாய் நீங்க கட்டினா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளைக்கு மட்டும் நீங்க மது வகைகளை விற்கலாம், பார் நடத்திக்கலாம். எந்த ஊர்லயாவது இருக்காங்க இது இந்த கேடு கட்டத்தனா? வணக்கம் தோழர்களே. புதுச்சேரி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. மக்கள் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். ஒரு 8 வயது குழந்தை கூட்டு பாலியல் வல்லுறவு செய்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று அவளுடைய இறுதி ஊர்வலம் ஒட்டுமொத்த இந்தியாவின் மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. ஒரு குழந்தைய இறுதி ஊர்வலம் எடுத்துட்டு போறாங்க. அந்த குழந்தை படித்த புத்தகப்பை, அந்த குழந்தை வைத்திருந்த பொம்மைகள், அந்த குழந்தையுடைய ஆடைகள், அதுக்கு பிடிச்சமான எல்லா பொருளையும் அங்கங்க எடுத்து வச்சுட்டு வர்றாங்க. ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் கதறி அழுது. பெண்கள்லாம் துடிக்கிறாங்க. ஏன்னா இது அவங்கவங்க வீட்டு பிள்ளைய அவங்க கருதிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில வாய திறக்கல பாதி சங்கிகள். மைக்க பார்த்தா கதற சங்கி, பொது சமூகத்தை பார்த்தா கதற சங்கி, இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்கள்லாம் கதறிக்கிட்டு இருக்கிற சங்கிங்க வாய பிளாஸ்டர் போட்டு ஒட்டிட்டு உட்காந்துருக்கு. இன்னொரு பக்கம் பேசின அத்தனை பேரும் வாய்க்கொழுப்பு வடிய வடிய தடித்தளத்தோடு பேசியிருக்கிறாரு. நம்ம அக்கா குஷ்பு அவ்வளவு திமுறா பேசியிருக்கிறாங்க, அவ்வளவு தெனாவட்டா எடுத்து தெரிஞ்சு பேசியிருக்கிறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியினுடைய ஆளுநரா இருக்கக்கூடிய தமிழ் சேகா, அவங்க ஒரு பக்கம் அவ்வளவு பொய்யும் புரட்டும் மனசாட்சி இல்லாத பேச்சுமாக அவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறாங்க அந்த அக்கா ஒரு பக்கம். இந்த பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை வாய திறக்கலையே. எவன் வீட்டுல எல்லாம் வந்தா எனக்கு என்னன்னுல இருக்காரு. இந்த அண்ணாமலை கூட இருக்கிற கும்பலும் வாய மூடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம அக்கா வானதி அக்கா வாய திறக்கலங்க, வாய திறக்கல, அப்படி ஒரு செய்தியே கேட்கல போல இருக்கு அக்கா. அப்புறம் மேல வழக்கம் போல மோடி அமித்ஷா இந்த கும்பலுக்கெல்லாம் துயரங்கள் கண்ணிலே படாது. இந்த நெருக்கடியான சூழ்நிலையில இன்னைக்கு காலையில ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் பந்த்ல ஈடுபடுறாங்க. மக்கள் களத்துக்கு வந்துட்டாங்க. இங்க இந்திய கூட்டணி களத்துல நின்னு பந்த் அறிவிச்சிருக்கு, அதோட அதிமுகவும் பந்த் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த கட்சிகளும் களத்துல நின்னு காவிகளுக்கு எதிராக கரம் உயர்த்தி நிற்கிறார்கள் மக்களோட. இதுல என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் கொடும் துயரோடு மக்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு கிலோமீட்டர் தூரம் தாங்க சுடுகாட்டுக்கு. ஒட்டுமொத்த மக்களும் கதறி அழுகிறார்கள். நாங்கெல்லாம் பிள்ளை வச்சிருக்கோம், தெருவுல போறதா வர்றதா, நாங்க எப்படி உயிரோட இருப்போம், நாங்க எப்படி வாழ்வோம் அப்படின்ற அச்சத்தினுடைய பிடியில மக்கள் கதறி கண்ணீர் விட்டாங்க. குறிப்பா பெண்கள் அழுதாங்க, அவ்வளவு அழுகு. இதுக்கு இடையில தமிழ்நாட்டில் இருக்கிற காவி கும்பல், தமிழ்நாடு கெட்டு போச்சு, தமிழ்நாடு போதை மருந்து கடுமையாச்சு, தமிழ்நாடு அப்படி வச்சு அடிச்சு சரி பண்ணி காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. தனி படை அமைச்சு சங்கில மிதிச்சு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்த பறிமுதல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கு தமிழ்நாடு அரசு. கடந்த 10 ஆண்டுகள்ல தலைவிரிச்சு ஆடின அத்தனை போதை கடத்தல் எல்லாத்தையும் பிடிச்சு உள்ள ஆணி வர புடுங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட கூச்ச நாச்சை இல்லாம குஜராத்தை பத்தி பேசுறதுக்கு வக்கற்றவர்கள், இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு பின்னாடி இருக்கிற போதை ஒழிப்பு பத்தி பேச தயங்குகிற கும்பல் இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? நாங்கள் மோடியின் குடும்பம் அப்படின்னு ஒரு பதாகை வைத்து போட்டோ எடுத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. புளிச்சுனு உலக சமூகம் துப்பாது, காரி மூஞ்சில துப்பாது இந்த கும்பல் மூஞ்சில. ஒட்டுமொத்த இந்த
சமூகமும் கவலையில இருக்கு. இந்தியாவில பெண் குழந்தைகளை வளர்க்கவே முடியாதுன்ற அச்சத்துல இருக்கு. இந்திய சூழலே அப்படிதான். வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து டூ வீலர்ல பயணம் பண்ற பொண்ண 8 பாஜகக்கார சேர்ந்து ரேப் பண்ணிட்டு எடுக்கணும்னு போறான். என்ன பண்றதுங்க? இந்தியாவில பெண்கள் வாழவே முடியாதுன்ற அச்ச சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுல கூச்சல் அச்சம் இல்லாம நாங்கள் மோடியின் குடும்பம். இப்ப நான் கேக்குறேன், மோடி உங்க குடும்பத்துக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பிரைம் மினிஸ்டர் தானே மோடி? அப்ப நீ செத்து போன அந்த பச்சை குழந்தை மோடியின் குடும்பத்துல வராதா? மணிப்பூர்ல அம்மனம்மா கிலோமீட்டர் கணக்குல இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணை மானபங்கப்படுத்த ஒரு பெருங்கூட்டம், அந்த பெண்கள் எல்லாம் மோடியினுடைய குடும்பத்துல வரமாட்டாங்களா? காஷ்மீர்ல கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வச்சு ஒரு வாரம் ஒரு பச்சை குழந்தைய போதை பொருளை கொடுத்து பாலியல் கூட்டு வன்முறை செய்து கொலை செய்தார்களே, அந்த குழந்தையெல்லாம் மோடியின் குடும்பத்துல வராதா? ஹத்ராவில் ஒரு சின்ன பிள்ளை 18 சிறுமி, 18 சின்ன பொண்ணு குழந்தை, அவளை கூட்டு பாலியல் வல்லுறவு செஞ்சு நாக்கறுத்து முதுகெலும்பு உடைச்சு கொன்னாங்களே, அவங்கெல்லாம் மோடியினுடைய குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்களா? இந்தியாவுக்காக நாங்கள் விளையாடி இந்தியாவை தலை நிமிர்ந்து எல்லாரையும் பார்க்க வைப்போம்னு மல்யுத்தத்தில் மெடல் வாங்கிட்டு வந்தாங்களே, அந்த குழந்தைங்களை பாலியல் வல்லுறவு செஞ்ச, பாலியல் ரீதியாக கொடுமை செஞ்ச, பாலியல் ரீதியாக சுரண்டல் செஞ்ச பிரிஜு பூஷன்ற எம்பி இன்னமும் எம்பியாவே தெரிஞ்சிட்டு இருக்கானே, அந்த ஜந்துவால பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட சுரண்டப்பட்ட அந்த மல்யுத்த வீராங்கனைகள்லாம் உங்க குடும்பத்துல வரமாட்டாங்களா? அந்த லிஸ்ட்ல அவங்க இல்லையா? கள்ளக்குறிச்சியில RSS கும்பல் ஒரு ஸ்கூலவே கையில தத்தெடுத்து வச்சுட்டு கிடந்துச்சே, மர்மமான முறையில் அங்க ஒரு குழந்தை செத்து போனாலே, அந்த குழந்தையெல்லாம் உங்க மோடியினுடைய குடும்பத்துக்குள்ள வராதா? மழங்களிக்க போன சின்ன குழந்தைங்க உத்தரப்பிரதேசத்துல, 2 சின்ன பிள்ளைங்க பாலியல் வல்லுறவு செய்து தூக்குல தொங்க விடப்பட்டாங்களே, அந்த குழந்தைங்கெல்லாம் உங்க குடும்பத்துல வரமாட்டாங்களா? இந்த மோடியினுடைய குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்களா? ராமர் கோயில் பேரை சொல்லி ஆயிரக்கணக்கான இந்துக்களை அடிச்சு ஊருக்கு வெளியே விரட்டினீங்களே, வீடுகளையும் கடைகளையும் இடிச்சுட்டு, அவங்கெல்லாம் உங்க குடும்பத்துல வரமாட்டாங்களா மிஸ்டர் மோடி? அல்லது டெல்லியில குளிர்லையும் மழையிலும் கிடந்துட்டு இருக்காங்களே வயசான விவசாயிங்க, அவங்கெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்களா மிஸ்டர் மோடி? இங்கே தென் தமிழகத்துல மீனவர்களை கடல்ல போய் கடலோட மண்ணு கட்டிட்டு இருக்கிற என் வீட்டு சின்ன பிள்ளைங்கெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்களா மிஸ்டர் மோடி? அந்த 20 பிள்ளையும் 25 பிள்ளையும் புருஷ செத்து போய் இருக்கானா வரமாட்டானா வருவானா தெரியாம காணாம போனவங்களுடைய குடும்பத்துல இருக்கிற பெண் குழந்தைங்கெல்லாம் உங்க குடும்பத்துக்குள்ள வரமாட்டாங்களா மிஸ்டர் மோடி? கோடிக்கணக்கில் இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்களும் குழந்தைகளும் இந்த நாட்டுக்காக உசுர கொடுத்த அவங்க மூதாதையர்களை மனசுல வச்சுட்டாவது நீங்க பாத்திருக்கணும். அவங்களையெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சு தள்ளீங்க, வீட்டை விட்டு வெளியே பத்துனீங்க, துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டீங்க, தூக்குல போட்டீங்க, என்கவுண்டர் பண்ணீங்க, இன்னும் என்னென்னவோ சட்டங்கள் மூலமா சீரழிச்சிங்களே, அவங்கெல்லாம் உங்க குடும்பத்துல வரமாட்டாங்களா மிஸ்டர் மோடி? கேடு கட்டத்தனமா இல்லையா இதெல்லாம்? ஒரு 10 எரிஞ்சிட்டு இருக்கு, அது குறித்து ஒரு குறைந்தபட்ச வருத்தத்தை கூட தெரிவிக்க துப்பு இல்லாத நீங்க எல்லாம் அரசியல் இருக்க தகுதியானவர்களா? அரசியல் இருக்க தகுதியானவர்களா நான் கேக்குறேன். கூச்சலாச்சம் இல்லாம நம்ம அக்கா குஷ்பு சொல்றாங்க. என்னவா? புதிய தலைமுறையில குஷ்பு கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? புதுச்சேரியில போதைப் பொருள் அதிகமா புழக்கத்துல இருக்கு அப்படின்னு மக்கள் சொல்றாங்களே, உன்னை கதற ஆரம்பிச்சிட்டாங்க குஷ்பு. ஏன் கதறீங்க? ஏன் பதறீங்க? தமிழ்நாட்டை சொல்லும் போது உங்களுக்கு இனிச்சிச்சோ? எங்களை அவமானப்படுத்தும் போது உங்களுக்கு இனிச்சிச்சோ? ஏன் பதறீங்க மிஸ் குஷ்பு? ஏன் பதறீங்க? புதுச்சேரியினுடைய ஆளும் அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு, நம்மாக்கு உச்சபட்ச பிபி ஏறிச்சுங்க, கொடூரமா பிபி ஏறிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? திசை திருப்பறனால எந்த பலனும் வராதா? குஷ்பாக்கா, நீங்க பேசுனா அரசியலு, நாங்க உண்மையை பேசுனா அது திசை திருப்புவதா? அது திசை திருப்புற வேலையா? கூச்சமல்ல உங்களுக்கு? அதுல அக்கா கேக்குறாங்க, பாஜக சார்பில் கேட்குறீங்களா ஒரு அரசியல்வாதியா அல்லது ஒரு பெண் என்று கேட்குறீங்களா? உங்கள்ட்டலாம் பெண் என்று கேட்கறதுக்கு என்னக்கா இருக்கு? என்ன இருக்கு உங்கள்ட்டலாம் பெண் என்று விசாரிக்கிறதுக்கும் பெண்களுக்கு சார்பாக உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பிஜேபியினுடைய ஒரு பீஸ், அது வேற விஷயம். நீங்க இந்தியாவினுடைய மகளிர் ஆணையத்தினுடைய ஒரு உறுப்பினராக இருக்கீங்க, அதுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லை. ஏன்னா பெண்கள் இங்க துயர் உருகிற போதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கீங்க. அது எந்த மாநிலத்தில் நடந்தாலும் நீங்க வேடிக்கை தான் பாக்குறீங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட வந்து அப்படியே பயங்கரமா இது பண்ணுவாங்க. என்கிட்ட அரசியல் ரீதியாக கேட்க முடியாது. ஏன்? நீங்க அரசியல் இல்லையா? பிஜேபியில உட்காந்துட்டு உருட்டலையா? அல்லது பிஜேபிக்கு நீங்க சொம்படிக்கலையா? பிஜேபி கிட்ட காசை வாங்கிட்டு கதறலையா? அப்புறம் நான் அரசியல் உங்ககிட்ட கேள்வி கேட்க முடியாது.
அப்ப எதுக்கு நீங்க அரசியல் கட்சியில இருக்கீங்க பதில் சொல்ல முடியலன்னா? ஏன்னா உங்களுக்கு உண்மை தொண்டை அடைக்குது. அந்த உண்மை தொண்டை அடைக்கிறதுனால உங்களால பதில் சொல்ல முடியல. அதானே உண்மை? இதை விட கேடு கிட்டத்தன என்ன தெரியுங்களா? நம்ம அக்கா வானதி அக்கா, அவங்க தான் பிஜேபியினுடைய மகளிர் அணியினுடைய தலைவராக செயலாளராக இருக்கிறாங்க அகில இந்திய அளவுக்கு. அவங்க வாயை திறக்கலைங்க, ஒரு கட்டாசிக்கு கூட ஒரு விட்டு போடலங்க. உட்காந்துட்டு வெஸ்ட் பெங்கால் நடந்த சந்தேஷ் காலியோடைய அந்த ரேப்பை பத்தி பேசுறாங்க. கட்டாயம் பேசுங்க. இங்க இருந்து அத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு பேச தெரிஞ்ச அக்கா வானதிக்கு இந்த பக்கத்துல இருக்கிற வீடு எரிஞ்சிட்டு இருக்கே, பேச தெரியலையா? கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லையா உங்களுக்கு? இல்ல இது அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நீங்க எல்லாம் எந்த மூஞ்சியோட எங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஓட்டு கேட்பீங்க? எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்பீங்க? தமிழிசை அக்கா போற போக்குல தமிழ்நாட்டுல இருந்து தான் போதும் மருந்து ஃபுல்லா இங்க வந்துட்டு இருக்கு. அக்கா தமிழிசைக்கா 2023 கைது செஞ்சாங்களே 3 பேரை, அவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்களா சொன்னாங்களே, கென்யால இருந்து, அவங்களாம் தமிழ்நாட்டுக்காரங்களா? அப்புறம் உங்க ஊர்ல மருத்துவ கல்லூரியில படிக்கிற மாணவர்கள், அப்புறம் உயர்கல்வியில படிக்கிற மாணவர்கள் கைது செய்யப்பட்டாங்களே, அன்னைக்கு உங்க புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிக்கலையா? தமிழ்நாட்டுல இருந்தா வந்துச்சுன்னு ஏன் இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு தமிழ்நாடுன்ற தெரியுதா? தமிழ்கழம்ன்ற அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அழகர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை சொல்லியிருக்கார். பாண்டிச்சேரிக்குள்ள போதைப் பொருள் எங்க இருந்து வருதுன்னா, அது கடல் வழியாக காரைக்கால் போர்ட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. இந்த காரைக்கால் போர்ட் யாருது? அதானிது. ஒன்னு குஜராத் போர்ட்ல டன்னு கணக்குல புடிக்கிறாங்க, அங்கிருந்து எல்லா துறைமுகங்கள் வழியாக அதானி கடத்துறாரு. நீங்க வேடிக்கை பாக்குறீங்க, அதானிய பாதுகாக்கிறீங்க, பழைய எங்க மேல தூக்கி போடுறீங்க, கேடு கட்டதனமா இல்லது? இன்னொன்னு சொல்றாருங்க, இன்னும் அதிர்ச்சிகரம் என்ன தெரியுங்களா? 2021 பாண்டிச்சேரியை காங்கிரஸ் ஆளுதுங்க. அப்ப எத்தனை ஒயின் ஷாப் இருந்தது தெரியுமா? 285 ஒயின் ஷாப்பும் 60 பாரும் இருந்திருக்கு. இன்னைக்கு எத்தனை இருக்கு தெரியுமா? 1000 பார்களும் ஒயின் ஷாப்புகளும் இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிச்சு ஒயின் ஷாப் திறந்திருக்கானுங்க. அதுல என்ன தெரியுமா? ரெஸ்டோ பார்னு ஒண்ணு திறந்திருக்கான். அது என்ன ரெஸ்டோ பார்னா, சாப்பாடோட மது வகைகள் விற்பாங்களாம் ரெஸ்டோ பார். அந்த ரெஸ்டோ பார் தெருவுக்கு பத்து இருக்கான், குடியிருப்புகளுக்கு நடுவுல இருக்கான். நீங்க எல்லாம் மதுவை பத்தி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான், தெருவுல இருக்காங்க, வீடுகளுக்கு நடுவுல இருக்கான். இன்னைக்கு அந்த அழகர் அவ்வளவு முக்கியமான ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு, கதறி இருக்கிறாரு. இன்னொரு புது வகையான பாரை இப்ப பிஜேபி திறந்து வச்சிருக்கு, டாப் அப் பார்கள் அப்படின்னு. இந்த டாப் அப் பார்கள்னா என்ன அப்படின்னா, 2900 ரூபாய் நீங்க கட்டினா வெள்ளி சனி ஞாயிறு 3 மட்டும் நீங்க மது வகைகளை விற்கலாம், பார் நடத்திக்கலாம். எந்த ஊர்லயாவது இருக்காங்க இது? இந்த கேடு கட்டத்தனா 3 நீங்க 1 நாளைக்கு 3000 ரூபாய் 2900 ரூபாய்னா என்ன, ரவுண்டா 3000 ரூபாய் கட்டினா போதும், நீங்க மது வகைகளை வித்துக்கலாம். இந்த கேடு கடத்தனத்தை பண்ணிக்கிட்டு எங்க பக்கம் கை காட்டுறீங்க? அவர் இன்னொரு அதிர்ச்சி சங்கம் சொல்றாரு, என்னவா, கைது செய்யப்பட மாட்டாங்க இங்க. கஞ்சா வித்தாலும் சரி, அபின் வித்தாலும் சரி, எந்த போத பொருளை வித்தாலும் சரி, கைது செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்க கட்டிங்க அரசியல்வாதிகளுக்கு போயிட்டு இருக்காங்க, இன்னைக்கு ஆளுகிறவங்களுக்கு போயிட்டு இருக்கு கட்டிங்க, பணம் போயிட்டு இருக்கு. இதே அழகர் சொல்றாரு, அங்க இருக்கிற போலீஸ்காரங்களுடைய சொத்து கணக்க நீங்க எடுத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இந்த போதை மருந்து விக்கிறதுல இருந்து அவ்வளவு கல்லா கட்டிட்டு உட்காந்துருக்கா காவல்துறை. காவல்துறை அரஸ்டே பண்ண மாட்டாங்களா அந்த போதை மருந்து விக்கிறவனையும் வாங்குறவனையும் டிஸ்ட்ரிபியூட் பண்றவனையும்? ஒருவேளை அரஸ்ட் பண்ணா கூட 3 அவன் வெளியே வந்துடுறானா? என்னங்க நடக்குது பாண்டிச்சேரியில? இவ்வளவு கேடு கட்டத்தனத்தை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சலா சம்பளம் காவியல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள உருட்டுறீங்க அப்படின்றீங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்க. செஞ்சிருவோம், வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. பொம்பளை குழந்தைங்க மேல கைய வச்சுட்டு கூச்சநாச்சம் இல்லாம வாய வச்சுட்டு எதை வேணாலும் பேசலன்னா தமிழ்நாடு வேடிக்கை பார்க்காது. என் வீட்டுக்கு பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலே பண்ண முடியாது.